రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజే యుగ్మరుక్మవ్యామోహతస్తదితరాణి త్రిణాయమేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. మాతాపితాయువతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రియుగళం ప్రణమామి మూర్ధ్నా. భూతం సరశ్చ మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణుపరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశముని ప్రణతోస్మి నిత్యం. భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీషటకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం. తిరువడి దినాడెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం మరువినియ వన్పురుణలెండ్రుం అరుమరైహళందాది செய்தான் அடியணையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணுமினத்தாரை அல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராடு உள்ளம் பெறா ஆண்டிகளும் சோலை மதிழரங்கர் வன்புகள் மேலான்ற தமிழ் மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ பன்முயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழின் இசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்யதிராடப்தீந்து தற்பேரிதா శ్రీమశ్రీ కురుకేశక్లుప్తషజిద్వేదాంతభాష్యం శుభం శ్రీరంగేశకృతజ్ఞయాశ్రుతిశిరసూర్యుక్తసారక్రమాత్ వ్యాకురవన్ నిగమాంతలక్ష్మణమునిర్దత్తాం మతిం నిర్మలాం శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం షటకోపసూక్తేః సహస్రషట్సంఖ్యక భాష్యకారం షఠారి నామానమహం ప్రపద్యే. ద్రమిడోపనిషత్ என்று சொல்லப்படக்கூடிய திருவாய்மொழியிலே ஆறாவது பத்து ஆரம்பம் இப்பொழுது. திரமிடோபனிஷத் என்றால் தமிழில் இருக்கக்கூடிய உபனிஷத் என்று அர்த்தம். வேதத்திலே உபனிஷத் பாகத்திலே பிரம்ம தத்துவத்தை பற்றி மிக அழகாக சொல்லியிருக்கு. வேதத்திலே சம்ஹிதா பாகம், பிராமண பாகம், ஆரண்யக பாகம், அதிலே உபனிஷத் பாகம் என்பதாக பல பாகங்கள் இருக்கின்றன. அதில் யாகங்களையும் யாக மந்திரங்களையும் யாகத்தினுடைய பிரக்கிரியைகளையும் சொல்லக்கூடிய பாகம்தான் அதிகம். கடைசியில் இருக்கக்கூடிய உபனிஷத் பாகம் அப்படிங்கிறது பிரம்மத்தை பற்றியும் பிரம்ம உபாசனங்களை பற்றியும் ஆத்மா முதலானதை எல்லாம் பற்றியும் சொல்லக்கூடியது. அந்த சம்ஸ்கிருதத்திலே இருக்கக்கூடிய அந்த உபனிஷத்து, அதே மாதிரி தமிழிலே ஒரு உபனிஷத்து, அதுதான் திருவாய்மொழி என்பதாக திரமிடோபனிஷத் என்று சொல்வார்கள். அதனாலே இங்கே பகவானை பற்றி ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் நாம் அனுபவிச்சுட்டு வரோம். அதை ரசமாக சொல்றபடியினாலே இது பரம போக்கியமாக இருக்கு என்பதாக சுவாமி தேசிகன் ரெண்டு விஷயம் சாதிக்கிறார். இந்த திரவிடோபனிஷத்துக்கும் அந்த உபனிஷத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்னு வரும்போது, ஒன்று தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே அப்படின்னு, அதாவது ரொம்ப ஸ்பஷ்டமாக ரொம்ப தெளிவாக இருக்கு இந்த தமிழ் உபனிஷத். அதெல்லாம் வந்து அந்த வேதாந்த உபனிஷத்து அப்படிங்கிறது சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடியது. அது அத்வைதம் முதலானதுக்கெல்லாம் கூட இடம் கொடுக்கும். அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், துவைத்தம், இன்னும் அத்வைத்தத்திலே எத்தனையோ பிரிவுகள், இது மாதிரி நிறைய இருக்கு. பேதாபேதவாதம், அவரவர்கள் அவரவர்கள் மனசுக்கு வந்த மாதிரியாக வியாக்கியானம் பண்ணுவார்கள். ஆனால் இந்த உபனிஷத்து, தமிழ் உபனிஷத்துல யாருமே எதையுமே சொல்ல முடியாது.
ஏன்னா சீமன் நாராயணனே பரதத்துவம் அப்படிங்கிறது ஒன்றும் தெய்வம் முதலான இடங்கள்லையும் இன்னும் பல இடங்கள்லையும் ஸ்பஷ்டமாக ஆழ்வார் சாதிக்கிறார். எம்பெருமானே பரபிரம்மம் அப்படிங்கிறது தான் முதல் ஆரம்பமே, உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் ஆரம்பமே அதுதான். பிரம்மா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம்தான் அது, பரபிரம்மங்கிறதுக்கு அர்த்தம்தான் உயர்வர உயர்நலம் உடையவன் அப்படிங்கிறதே. அதனால் இந்த தபினோபநிஷத்து அப்படின்னு இந்த திருவாய்மொழிக்கு பெயர். இந்த உபநிஷத்துல பகவானுடைய என்னென்ன குணங்களை எல்லாம் சொல்லியிருக்கார் என்பதெல்லாம் எடுத்து, இதுவே ஆயிரம் பாட்டு இருக்கும் இல்லையோ, அதனால இதை சுருக்கமாக சுவாமி தேசிகன் சாதித்த கிரந்தம் தான் தபினோபநிஷத் தாத்பரிய ரத்னாவளி அப்படிங்கிற கிரந்தமும், தபினோபநிஷத் சாரம் அப்படிங்கிற கிரந்தமும். சாரமான விஷயத்தை இதனால தபினோபநிஷத்தை சாரமாக நமக்கு எடுத்து கொடுத்த கிரந்தம். அதுல நம்ம ஆச்சரியமா அவசியமா அனுபவிக்க வேண்டிய கிரந்தம் அது. ஏன்னு கேட்டா அதுல இந்த ஒவ்வொரு பத்திலையும் என்னென்ன விஷயம் இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. தபினோபநிஷத் தாத்பரிய ரத்னாவளியில ஒவ்வொரு பாசுரத்தினுடைய சாரத்தையும் சாதிக்கிற, ஆனா சாரங்கிறது ரொம்ப சின்ன கிரந்தம் அது, அது 26 ஸ்லோகம் தான் இருக்கு. அதுல ஒவ்வொரு பாசுரத்தினுடைய சாரம்னு சொல்லல, ஒவ்வொரு 10 அப்படின்னா 100 பாசுரம் வச்சுக்கோம், ஒவ்வொரு 10 சாரத்தை எல்லாம் அழகா சேர்த்து இந்த முதல் 10 ரெண்டாவது 10 எப்படி சேரும் அப்படிங்கறதெல்லாம் சேர்த்து வச்சு சாதிக்கிறார். அதுல அழகான ஒரு ஸ்லோகம், ஆத்யே பஷ்யன் உபாயம் பிரபுமிக பரம பிராபியபூதம் த்விதீயே கல்யாணோ தாரமார்த்து மூர்த்தேகே த்விதயம் இதமிதி பிரேக்ஷமான ஸ்திருதீயே ஐஸ்வர்யாதேகே சதுர்த்தே விஷமது துலதையா துலையா அனன்ய போக்யத்துவமிச்சன்னு ஷட்பிஹி ஸ்வாம் பஞ்சமாத்யைஹி அனிதர கதிதாம் ஆச்சசக்ஷே முனீந்திரஹ என்பதாக. ரொம்ப அழகான விஷயம் என்ன கேட்டா, முதல் 10 உபாயத்துவம் சொன்னார் எம்பெருமானே உபாயம் என்பதை, இரண்டாவது 10 எம்பெருமானே பிராப்பியன் எம்பெருமானே போக்கியமானவன் அப்படின்னு சொன்னார், மூன்றாவது 10 எம்பெருமான் திவ்ய மங்கள விக்கிரகத்தோடு இருக்கக்கூடியவன் அப்படின்னு சாதிச்சார். ஏன்னா உபாயமானாலும் சரி பிராப்பியமானாலும் சரி திவ்ய மங்கள விக்கிரகம் ஒண்ணு எம்பெருமானுக்கு விசேஷமா இருக்கு, அதுவே நமக்கு உபாயமாயும் இருக்கு அதுவே நமக்கு பிராப்பியமாயும் இருக்கு அப்படின்னு சாதிச்சார். நாலாவதுல அனன்ய போக்கியத்துவம் எம்பெருமானே போக்கியம்னு ரெண்டாவது 10 சொன்னார் இல்லையா, அதை நன்னா விவரிக்கணுங்கிறதுக்காக மற்ற வஸ்துக்கள்லாம் போக்கியம் கிடையாது எம்பெருமான் மட்டுமே போக்கியம் அப்படிங்கிறத 4 சொன்னார். அதுக்கப்புறம் 5 ஆரம்பிச்சு 5, 6, 7, 8, 9, 10 இந்த 6 எம்பெருமானுடைய உபாயத்துவம் சொல்றார். திருவாய்மொழியிலேயே பரம நோக்கு இதுதான். திருவாய்மொழிக்கு ரொம்ப பிரதானமானது என்னன்னு கேட்டானா, எம்பெருமானை அடைவதற்கு எம்பெருமானே உபாயம் அப்படிங்கிறது தான். அவனே நம்ம உபாயம் ஆக்கணும், நீதே எனக்கு மோட்சம் கொடுக்கணும்னு சொல்லணும், அதுதான் சரணாகதி. நான் பார்த்துக்கிறேங்கிறது கிடையாது, நமக்கு எந்த உபாயமும் செய்ய முடியாது, பகவான் தான் நமக்கு மோட்சம் கொடுக்கணும். பகவானை பார்த்து பகவானே நீரே எனக்கு மோட்சம் கொடுக்கணும் என்பதாக நாம் நம்மையே ஒப்படைக்கிறோம் அல்லவா, அதுதான் சரணாகதி அப்படின்னு பெயர். அந்த சரணாகதியை ஆழ்வார் செய்யக்கூடிய இடம்தான் இந்த 6வது 10 இப்போது நாம் ஆரம்பிக்க போகிறோமே அது ரொம்ப முக்கியமான கட்டம். அதாவது 5 ஆரம்பித்து பஞ்சமாத்தியகி அனிதர கதி தாம், எனக்கு வேற கதி கிடையாது, நீர் தான் உபாயம், வேற கதி கிடையாது, நீ தான் உபாயம், இதுதான் சொல்றார். 5வது 10 ஆரம்பிச்சு 5, 6, 7, 8, 9, 10 6 இதுதான் விஷயம். அதை ஒன்னொன்னையும் ஒவ்வொரு மாதிரியாக சாதிக்கிறார். நீர் தான் கதி என்பதையே ஒன்னொன்னையும் ஒவ்வொரு மாதிரியாக சாதிக்கிறார். அதுல இப்ப 6வதுல என்ன சொல்ல போறார் அப்படின்னா, எம்பெருமான் பிரபதன சுலபாக, அவனை சுலபமாக சரணாகதி பண்ண முடியும் அப்படிங்கறத சாதிக்கிறேன். எம்பெருமானே உபாயம்னா அந்த உபாயத்துவத்துக்கு ஏற்றதான இதெல்லாம் எம்பெருமான்கிட்ட இருக்குன்னு சொல்லணும் இல்லையோ, எம்பெருமானே உபாயம் ஆவதற்கான குணங்கள் எல்லாம் எம்பெருமானம் இருக்கு அப்படிங்கறதானே ஆழ்வார் இப்போ பிரதிபாதனம் பண்ணிட்டு வர்றார். அதுல முக்கியமான விஷயம் கேட்டா, எம்பெருமானே உபாயம், அவனை உபாயமாக்க முடியும், சிலதெல்லாம் உபாயம் ஆனா கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. பிரபதன சுலபாக, ரொம்ப சுலபமாக எம்பெருமானை நாம் பற்றி கொள்ளலாம் அப்படின்னு அர்த்தம். எப்படியானா 5வது 10 ஸ்ரேயஸ் தத் தேது பூதம் சொன்னார் இல்லையா, ஸ்ரேயஸை கொடுப்பவன் மட்டுமல்ல அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவனும் எம்பெருமான் தான் அப்படின்னா,
அந்த மாதிரியாக இங்கே ஆறாவதுல முக்கியமாக ரொம்ப சுலபமாக எம்பெருமானை நாம் அடையலாம் என்பதாக பிரபத்திக்காக சரணாகிதி பண்ண முடியும் அப்படிங்கிறத காமிக்கிறாராம். பிரபதன சுலபத்துவம் அப்படிங்கிற குணம். அதுல ரொம்ப முக்கியமான குறிப்பு என்னன்னு கேட்டா, ஆறாவது பத்துல கடைசியில ஆழ்வாரே எம்பெருமானிடம் பிரபத்தி செய்கிறார், சரணாகிதி செய்கிறார். கடைசியில முடிவுல திருவேங்கடமுடையான் பாசுரத்துல, அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய், என்ன யாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்பதாக துவய மந்திரத்தை அப்படியே தமிழ்ல சொல்ற மாதிரி திருவேங்கடமுடையான் திருவடிகளிலே சரணாகிதி செய்கிறார் அப்படின்னு தான் வியாக்கியானங்கள்ல சொல்லியிருக்கான். அப்படி ஆழ்வாரே சரணாகிதி செய்யக்கூடிய இடம் இங்கே இருக்கு. எம்பெருமானை சரணாகிதி செய்ய முடியுங்கிறதையும் சொல்லி, ஆழ்வாரே சரணாகிதி பண்ணக்கூடிய விஷயத்தையும் இது சொல்றபடினால இந்த ஆறாம் பத்து முக்கியமானது என்பதாக சொல்லலாம். சுவாமி தேசியன் சாதிக்கும் போது ததேவம் ஷஷ்டாந்தே விஹித சவிசேஷ பிரபதனாக, ஆறாவது பத்துல கடைசியில ஆழ்வார் சகல அங்கங்களோடையும் கூட எம்பெருமானிடம் சரணாகிதி செய்கிறார் அப்படிங்கறத ஸ்பஷ்டமா சாதிச்சிருக்கார். அப்போ அப்படிப்பட்ட ஆறாவது பத்தினுடைய ஆரம்பம் இங்கே, எம்பெருமான் சரணாகிதி பண்ணுவதற்கு சுலபமானவன் அப்படின்னு சொல்ல போறார். அதுல முதல் ஆரம்பம் வைகல் பூங் கழிவாய் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய முதல் திருவாய்மொழி. இதுல என்ன சொல்றாருன்னா, எம்பெருமான் ஆச்சாரிய துவாரா சேவியன், ஆச்சாரியன் வழியாக எம்பெருமானை நாம் அடைய முடியும், அதாவது சரணாக பற்றி கொள்ள முடியும் என்பது. எம்பெருமான் எங்கேயோ இருக்கான், நாம எங்கேயோ இருக்கோம், நாம போய் எப்படி அவனை பற்றி கொள்ள முடியும் அப்படின்லாம் சந்தேகங்கள்லாம் வரும். ஆனா எம்பெருமான்கிட்ட இருக்கக்கூடிய அநேக குணங்கள்ல ரொம்ப முக்கியமான குணம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, சர்வேஸ்வரன் பிரபதன சுலபன் மாத்திரம் இல்ல, குருத்வாரா சேவியகா குருத்வாரோபேயம் ஸ்வயம் அபிமதம் வைரி கடகம் சரித்திரை ஸ்கர்ஷந்தம் பர விகடனம் ஸ்வான் விதஹரம் நிதானம் திருத்தியாதேஹே கடகவச பூதி துவயமகாத் அனர்ஹத்வை வைகட்யம் துவிகல சரண்ய ஸ்திதி மிகான சாரத்திர ஸ்லோகம். ஆறாவது பத்தினுடைய சாரத்தை சொல்லும்போது முதல்ல ஆரம்பத்தில் குருத்வாரோபேயம், குருத்வாரா ஆச்சாரியன் வழியாக, அதான் எம்பெருமான் ரொம்ப அழகான விஷயம் என்னன்னு கேட்டான்னா, தன்னை சரணாகதி செய்வதற்கு ஒரு வழி இருக்கா, அந்த வழியும் காமிக்கிறான். என்னை வந்து சரணாகதி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடா பரவாயில்ல, அதாவது பக்தியோகம் பண்ணணும், பக்தியோகம் பண்ண முடியாதவர்கள் என்ன பண்ணணும் கேட்டால் எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்ணணும். ஆனால் அதுவும் நமக்கு பண்ணுறது கஷ்டமா இருக்கு. ஏன்னா எம்பெருமான்ட்ட சரணாகதி பண்ணணும்னா முதல்ல எம்பெருமானை பற்றி தெரியணும், அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன கேட்டானா சரணாகதி எப்படி பண்றதுன்னு சரணாகதியினுடைய சொரூபங்கள்லாம் தெரியணும், மூணாவது என்ன கேட்டானா சரணாகதி பண்ணுவதற்கு தேவையான மகாவிஸ்வாசம் முதலானதெல்லாம் வரணும், இத்தனையும் வரணும், குறிப்பா இந்த மூணும் வரணும். அப்புறம் சரணாகதி பண்ணுவதற்கு இதெல்லாம் எதுவும் இல்லை, வேற அனன்யோபாயத்துவம், வேற உபாயம் எதுவும் கிடையாது, வேற கதி கிடையாது அப்படின்னா முதல்ல இருக்கணும். அதெல்லாம் முதல்ல இருக்க வச்சுக்கோ, நமக்கு வேற கதி கிடையாது, நமக்கு என்ன தெரியும், பக்தி யோகமும் கர்மயோகங்கள்லாம் நமக்கிட்டேயே போகலை, இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்கல. ஆனால் எம்பெருமானே நமக்கு உபாயமாக இருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரியணும் இல்லையோ, இது முக்கியமான விஷயமாச்சே. நான் எதுவும் பண்ணலையே, நான் என்ன பண்ணுறதுன்னு இல்லாமல் பகவான் இருக்கான் நமக்கு, நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு பகவானையே உபாயமாக்கக்கூடிய அளவு ஒரு ஞானம். கோயிலில் போய் பெருமாள் சேவிக்கிறோங்கிறதெல்லாம் மாத்திரம் இல்லை, பெருமாள் கேட்டதெல்லாம் கொடுப்பாருங்கிறது மாத்திரம் இல்லை, பெருமாள் சர்வஜன் சர்வசக்தன் முதலான குணங்கள் உடையவன் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை, குறிப்பா நமக்கு தேவையானது என்னன்னு கேட்டான்னா, பெருமான் நமக்கு உபாயம் அப்படிங்கிறது. உபாயம்னா என்ன அர்த்தம் கேட்டா, நாம எந்த உபாயமும் பண்ணாட்டா கூட பகவான் கருணையினாலே நமக்கு பலன் கொடுப்பான் அப்படிங்கிறது. அந்த பெருமாளுடைய உபாயத்துவம், அவன் உபாயனா இருப்பான், நமக்கு பலன் கொடுப்பான், எதுவும் பண்ணாத நமக்கு கூட பலன் கொடுப்பான் அப்படிங்கிறது முதல்ல என்னன்னா தெரியணும், இந்த விஷயம் தெரியணும். அதனால பெருமாள் இருக்காருங்கிறது முதல்ல என்ன தெரியணும், அப்புறம் பெருமானே நமக்கு உபாயமா இருக்கான் அப்படிங்கிறதும் தெரியணும். அதுக்கப்புறம் அதனால பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ணணும், அவன் நம்ம உபாயம் ஆக்கிறது தான் சரணாகதி. அப்ப தச்ச வசீகரணம் அப்படின்வா, பெருமாள் நம்ம வசப்படுத்துதல் தான் அது, நீரே எனக்கு உபாயமா இருப்பா உபாயமா இருப்பான்னு சொல்லி அவனையே தன் வசப்படுத்தி கொள்ளுதல்.
ரொம்ப பெரியவா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் மூலமா தான் காரியம் நடக்கும்னா சில பேர் என்ன பண்றானா போய் அவ காலில் விழுந்து ஏதோ வந்து அவளை தமோசப்படுத்தின்னு இருக்கான். இவன் சொல்றதெல்லாம் அவர் கேட்டு இருக்கார், அவர் மூலம் இவன் காரியத்தை சாதிச்சுட்டு இருக்கான். அந்த மாதிரி பகவானை வசப்படுத்தி வச்சுக்கணும், அதான் சரணாகதி பண்ணுதல். இப்போ சரணாகதி பண்ண பகவான் தான் உபாயம், பகவான் தான் காரியத்தை சாதிக்க போறான். நான் முதலே சொன்ன உதாரணம் இருக்கு இல்லையா, ரொம்ப பெரியவர் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் காரியத்தை செய்ய முடியும், நம்மளால செய்ய முடியாது. அப்போ இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அவரை போய் வசப்படுத்திக்கிறான், அவர் காலில் விழுந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஏதோ இதெல்லாம் பண்ணி அவரை வந்து இவன் ரொம்ப வேண்டியவன் அப்படின்னு சொல்லும்படி பண்ணி இவன் எதை சொன்னாலும் அவர் கேட்பார் அப்படிங்கிற மாதிரி பண்ணி அவர் மூலமாக தன் காரியத்தை சாதிச்சுன்னு போகிறவா எத்தனையோ பேர் இருக்கா இல்லையா லோகத்தில். சரணாகதியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஏன் கிட்டத்தட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த லோகத்தில் ஒருத்தரை தம் வசப்படுத்திக்கிறதுக்கு பிராதுபாடு படணும், ஆனால் இங்கே அப்படிங்க இங்கே ரொம்ப சுலபம். அதான் பிரபதன சுலபா, சரணாகதி பண்றது ரொம்ப சுலபம். இங்க லோக மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை பகுதா ஸ்தோத்திரம் பண்ணி பகுவிதமா சரணாகதி பண்ணி இப்படிலாம் மரணம், அங்க நித்திய நித்தியம் போய் பார்த்து அவருக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்து எல்லாம் மரணம். இங்கே எல்லாம் உண்டு, ஆணுக்குள்ளேச சங்கல்பா பிராத்துக்குள்ளேச வஜ்ஜன்லாம் உண்டு, ஆனா எல்லாம் ரொம்ப சுலபமா முடிஞ்சு போயிடும். ஏன்னா பகவானுடைய ஒரு குணம் அது. அப்ப அந்த மாதிரி சரணாகதி பண்ணணும், அந்த மாதிரி எம்பெருமாட்ட போய் சரணாகதி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் சரணாகதி பண்ணணும்னா அதுக்கு தேவையான மகாவிஸ்வாசம் முதலானதெல்லாம் வேணும். எம்பெருமான் கிட்ட ஒரு அளவுக்கும் அதிகமான எந்த அளவும் சொல்ல முடியாத அளவான ஒரு நம்பிக்கை விசுவாசம். ஏன்னு கேட்டால் இல்லாட்டா பகவான் போய் நமக்கு மோட்சம் கொடுப்பாருன்னு நான் என்ன எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா, நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணும் சில பேருக்கு. ஏன்னா மோட்சங்கிறது எப்படிப்பட்டது, அதெல்லாம் அவளுக்கு தான் கிடைக்கும், ஞானிகளுக்கு கிடைச்சா அர்த்தம் இல்ல. நம்மளை உழவுலாம் சாட்டு சாட்டு உட்காந்துருக்கோம், நமக்கெல்லாம் போய் மோட்சம் அப்படின்னா அப்படின்லாம் கேள்வியெல்லாம் வரும், சந்தேகங்கள்லாம் வரும். சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்கு எம்பெருமானுடைய குணங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். சுவாமி தேசிகன் நிறையா சொல்கிறார், கருணையினாலே மோட்சம் கொடுப்பான்னு மாத்திரம் இல்லை, தாயமாக கொடுப்பாங்க. தாயமாக கொடுப்பான்னா என்ன அர்த்தம் கேட்டால், பிள்ளைக்கு வந்து அப்பா சொத்து இது வைக்கிறார் இல்லையா, ஒரு பெரிய ஜமீன்தார் அப்பா இருக்கான்னு வச்சுக்கோம், தம் பிள்ளைக்கு சொத்து இது வைக்கிறாருன்னா அப்போ இல்லை என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணணும் பிள்ளை, என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ண வேண்டாமே, பிள்ளைக்கு சொத்து எழுதி வைக்கிற மாதிரி தான் நமக்கு அதை எழுதி வைக்கிற அந்த மோட்சம் சீவிகுண்ட லோகத்தை அப்படிங்கிறது நமக்கு அப்படிதான் பகவான் எழுதி வைக்கிற, அப்படிதான் நமக்கு கொடுக்குற. ஏதோ யாருக்கோ ஏதோ கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கல. நாமளே இப்படி பிச்சைக்காரன் ஒருத்தருக்கு பைசா போடுறோம் வச்சுக்கோங்க, கருணையால் பைசா போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, ஏதோ கொஞ்சம் கருணை இருக்கு போடுறோம். இங்கே அப்படி கிடையாது, பகவானுடைய காருண்யங்கிறது இருக்கு மாத்திரம் இல்லாமல் பகவானே சுவாமியாக இருக்கிறபடினாலே நாமெல்லாம் அவருடைய சேஷர்களாக இருக்கபடினாலே அவனை சேர்ந்தவர்களாக இருக்கிறபடினாலே நமக்கு வந்து கட்டணம் கொடுப்பான் பெருமான். அதனால எம்பெருமானுடைய காருண்யங்கிறத புரிஞ்சுக்கணும், எம்பெருமானுடைய சர்வசக்தித்துவங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டான்னா, இத்தனை நாளாக பாவங்கள்லாம் பண்ணியிருக்கோமே, அப்போ இந்த பாபங்களையெல்லாம் எம்பெருமான் ஒழிச்சுடுவானா, இன்னும் கூட பாபங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோமே, இனிமே கூட பாபத்தை நிறுத்த போகிறது இல்லையா, அப்படி கேச்சா நமக்கு போய் மோட்சம் கிடைக்குமாலாம் வரும். மொத்த பாபத்தை எம்பெருமானாலும் ஒழிக்க முடியணும்னு ஒன்று சக்தியை நம்பணும், ஒழிப்பான்னு அவனுடைய கருணையை நம்பணும். அது மாத்திரம் இல்லாமல் நாமெல்லாம் எம்பெருமானை சேர்ந்தவர்கள், அதனால நமக்கு தாயம் மாதிரியாக எழுதி கொடுப்பான் அப்படின்னா, ஒரு பிள்ளையே காணாது போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு வரான்னு வச்சுக்கோங்களேன், அப்பா அவன் பிள்ளை ஒருத்தன் காணாது போயிட்டான், 25 வருஷம் கழிச்சு வரான் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த சொத்தை அப்பா அவனுக்கு எழுதி கொடுக்குறாருன்னா, ஏண்டா இத்தனை நாள் நீ காணாத போனீங்க, உனக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது போ, நான் வேற யாருக்கும் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாரு எந்த அப்பாவும். ஏன் கேட்டால் என்னதான் இருந்தாலும் பிள்ளை தானே, இன்னொருத்தன் கொடுக்க முடியாது, அப்பா நீ இன்னைக்காவது வந்தே தான் நினைப்பான். அந்த மாதிரி மோட்சத்தை எம்பெருமான் நமக்கு கொடுக்கறது அந்த ரீதியிலே கொடுக்குறான். இது போதா குறைக்கு புருஷகாரமாக பிராட்டி வேற பக்கத்தில், அதனால இத்தனை இருக்கிறபடினால சரணாகதியில் இத்தனை அம்சங்கள் இன்னும் நிறையா இருக்கு. அதனால இதெல்லாம் தெரிஞ்சுட்டு சரணாகதி பண்ணணும், அப்போதான் அந்த மகாவிஸ்வாசம் அப்படிங்கிறதெல்லாம் வரும். இப்படி இந்த விஷயங்கள்லாம் நமக்கு எப்போ தெரிஞ்சுக்கிறது, நம்ம எப்படி சரணாகதி பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு குருத்வாரோபேயம் அப்படின்னு அழகாக சொல்கிறார். குருத்வாரா ஆச்சாரியர்கள் இருக்கா நமக்கு இந்த விஷயங்களையெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இருக்கா, தேவையானால் சரணாகதியும் நமக்காக பண்ணி கொடுக்கறதுக்கும் ஆச்சாரியர்கள் இருக்கா. நம்ம ஒன்றும் அவாளே பண்ணிப்போம், ஆச்சாரிய நிஷ்டா சரணாகதியில் ஆச்சாரியே சரணாகதி பண்ணுவார், இவர் என்னை சேர்ந்தவர் அப்படின்னு சேர்த்து சரணாகதி பண்ணலாம் அப்படின்லாம் இருக்கு. அதனால எம்பெருமான் அந்த ஒரு வழி வச்சிருக்கா பாருங்க, ஆச்சரியமா லோகத்தில் எந்த உபாயமாவது உண்டா இப்படி, ரொம்ப எப்பாவது தான் இருக்கும்.
எனக்கு பதிலாக இவர் யாகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்ல முடியுமா? எனக்கு பதிலாக அவர் தானம் பண்ணுவார் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவன் அவனுடைய சொத்தை அவன் எடுத்து கொடுத்தா தானே தான் தானம். நான் என்னுடைய சொத்தை கொடுக்க மாட்டேன், எனக்கு உடைய அவர் தன்னுடைய சொத்தை கொடுத்துவார், ஆனால் பலனை எனக்கு கொடுப்பார், இப்படிலாம் உண்டா? ஆனால் சரணாகதி மாத்திரமே இதை தான் அனுஷ்டிக்கவுமாம், தனக்காக பிறர் அனுஷ்டிக்கவுமாம் அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து சூத்திரம் போல சொல்லியிருக்கார். இந்த சரணாகதியை தான் செய்யலாம், இல்லை இவருக்காக நூறுத்தர் செய்யலாம் அப்படின்னு. அது முக்கியமாக ஆச்சாரியன் அப்படின்னு ஒருத்தரை நடுவில் வச்சுட்டு எம்பெருமான் நமக்கு பெருமானை பற்றியும் புரிய வைக்கிறார், சரணாகதி பற்றியும் புரிய வைக்கிறார், பகவானுடைய கல்யாண குணங்களையும் புரிய வைக்கிறார், அதனால் சரணாகதி செய்ய முடியும் நம்மால அப்படிங்கிற ஒரு இதையும் புரிய வைக்கிறார், எல்லாத்துக்கும் மேலே சரணாகதியும் செஞ்சு வைக்கிறார். இத்தனை இருக்கோல்லையோ. அதனால எம்பெருமான் உபாயம் மாறானா எப்படி உபாயம் மாறான் அப்படிங்கிறது இதுதான் அழகான விஷயம். பிரபதன சுலபன்னா ஆச்சாரியர்களை முன்னிட்டு நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சுலபமான எம்பெருமானை அடைஞ்சிடலாம். அதில் நானே சாஸ்திரங்கள் படித்து நானே மொத்தத்தையும் தெரிஞ்சுட்டு நானே இந்த நல்ல ஞானத்தை எல்லாம் வர வச்சுட்டு நானே எம்பெருமானை புரிஞ்சுட்டு நானே சரணாகதி பண்ணி அப்படின்னா அதுவும் கூட நமக்கு முடியாது. ஒரு விதத்தில் பார்த்தா அதுவும் முடியல, விட்டுற வேண்டியதுதான். பக்தி யோகம் மாதிரி அதுவும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு வழி எம்பெருமான் வச்சிருக்க அப்படின்னால ஆச்சாரியர்கள் யாராவது போய் இவர் இருக்காரு இவருக்கு மோட்சம் கொடுனா உடனே கொடுத்துருவானோ. அதனால ஆச்சாரியர்கள் நமக்கு பல விதத்தில் உபகாரர்கள். ஒன்று எம்பெருமானை புரிய வைக்கிறார்கள், இன்னொன்று சரணாகதி வரும் ஆதியிலேருந்து அமைச்சு கடைசி வரைக்கும் பெருமானை புரிய வைத்தல், அதுக்கப்புறம் சரணாகதி பற்றி புரிய வைக்கிறது, சாஸ்திரார்த்தங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்தல், எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிக்க வைத்தல், அதில் ருச்சியை உண்டாக்கி கொடுத்தல், அப்புறம் உபாயம் பண்ணணும் அப்படின்னா அதில் ஒரு ஆசையை உண்டாக்கி கொடுக்குதல், இதெல்லாம் பண்ணி பண்ணி கடைசியில் சரணாகதியும் பண்ணி பண்ணி வச்சு நமக்கு மோட்சத்துக்கு அனுப்பிச்சுடுறாங்க. அதனால் இப்படி ஆச்சாரியன் வழியாக எம்பெருமானை அடைய முடியும். நாம் இந்த ஒரு உபாயத்தை எம்பெருமான் தான் கல்பித்து வச்சுருக்கான், நமக்காக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான் இல்லையா? இது யார் பண்ணுவா? லோகத்தில் எத்தனையோ தேவதைகள்லாம் இருக்காளே, அவளுக்காக எத்தனையோ யாகங்கள்லாம் இருக்காளே, அப்போ யாராவது இந்த மாதிரி விஷயத்த சொல்லிருக்காளா ஆச்சரியமாக? ஆனால் சுவாமி, ஆனால் இங்கே பெருமாள் தான் இப்படி ஒரு விஷயத்தை நமக்காக கற்பனை பண்ணி வச்சுருக்கான். அதை சொல்லுவது தான் இங்கே ஆறாவது பத்திலே முதல் திருவாய்மொழி, வைகல் பூங்கழிவாய் என்பதாக திருவாய்மொழி. ஆச்சாரன் வழியாக எம்பெருமானை நாம் சரணாகதி செய்யலாம், ஆச்சாரியன் வழியாக எம்பெருமானை அடையலாம் அப்படின்னு எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அநேக குணங்களில் மிக அற்புதமான ஒரு குணம் இது, குருத்வாரோபேயம் அப்படின்னு. இதை சொல்லும்போது அங்க தம் ஆச்சாரியோபஜ்ஞம் அப்படிங்கிறார். ஷஷ்டே முனிர் அசரணோ யாதி சரணம் அப்படின்னு இத சுவாமி தேசிகன் அப்படி செய்கிறார். அது இந்த திருவாய்மொழியுடைய சார். இதை வழக்கம் போல ஆழ்வார் சொல்லும்போது காமான நிலையிலே சொல்லாமல் நாயிகா பாவத்தில் அப்படி செய்கிறார். ஏன்னா தூத்து விடும் விடக்கூடிய பாசனம் இது, குறுகுகள் அதெல்லாம் பட்சிகளை எல்லாம் தூத்து விடுற தூத்து பட்சிகளை தூத்து விடுவோம் பட்சிகள் அப்படின்னா ஆச்சாரியர்கள் அப்படின்னு சுவாமி தேசிகன் முன்னாடியே சொல்லியிருக்கார். தேசிகா தத்ர தூதாகா அப்படின்னு, தேசிகான ஆச்சாரியர்கள் அர்த்தம், ஆச்சாரியர்கள் தான் தூதர்களாக ஆழ்வார் பாவிச்சென்று பல இடங்களிலே தூத்து விடுவதை சொல்லுகிறார். அஞ்சனே மடனாராய் அழியத்தாயின்னு ஆரம்பத்தில் முதல் பத்திலேயே இந்த விஷயத்தை சுவாமி தேசிகன் எப்படி பட்சிகள் வந்து ஆச்சாரியர்களாக நாம் பாவிக்க முடியும் அப்படின்னு அதையும் சாதிக்கிறார். ஏன்னா பட்சிகள் எல்லாம் எப்படி அதாவது அழகான சுச்சரித சீலக அழகான சரி அழகான நடையோடு இருக்கும், அது மாதிரி ஆச்சாரியர்களும் நல்ல நடத்தையோடு கூட இருப்பார்கள். பட்சிகள்லாம் எம்பெருமானுடைய அடையாளங்களை தரிச்சின்னு இருக்கு, ஆச்சாரியர்களும் எம்பெருமானுடைய அடையாளத்தை தரித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அது பட்சிகள்லாம் ரொம்ப அழகா பேசும், ஆச்சாரியாலும் ரொம்ப மதுரமாக பேசக்கூடியவர்கள் நிறைய சாதிக்கிறார் அங்க. அதனால இப்ப பட்சிகளை தூத்து விடும் கணக்கிலே ஆச்சாரியர்கள் மூலமாக நாம் எம்பெருமானை அடையலாம்னு ஆழ்வார் சொல்ற. அதுல பட்சிகளை தூத்து விடக்கூடிய ஒரு பத்திக்கு ஒரு திருவாய்மொழி தான் இங்கே வைகல் பூங்கழிவாய் என்று இருக்கக்கூடிய முதல் திருவாய்மொழி. அதனால இந்த விஷயம் ஏற்கனவே வந்திருக்கிறபடினால அஞ்சரி மடனாராய் அப்படின்னு முதல் பத்திலே இந்த விஷயம் வந்துட்டபடினால பிள்ளான் என்ன சாதிக்கிறார், இதுல பெருசா சங்கத்தின்னு ஒன்று சொல்லலை, இந்த பத்துல என்ன ஆரம்பம் அப்படின்னு சொல்லலை, நேரடியாக பாட்டுக்கே வந்துடுறார். முதல்ல பாசுரத்தை பார்ப்போம். வைகல் பூங்கழிவாய் வந்து மேயும் குறுகி நங்காள்
செய்கொள் சென்னலுயர் திருவன் வண்டூர் உறையும் கைகொள் சக்கரத்து என் கனிவாய் பெருமானை கண்டு கைகள் கூப்பி சொல்லீர் வினையாட்டியேன் காதன்மையே. சொல்லும்போது சாக்ஷா சுவாமி இந்த விஷயத்தை சாதிக்கிறார். அஞ்சினரே மடனாராய் தொடங்கி அநேக ஸ்தலங்களிலே சொன்ன நியாயத்தாலே இத்திருவாய்மொழிக்கு சுவாபதேசமும் ததனுகுண சங்கதியும் தாங்களே கண்டுகொள்ளலாம் என்கிற அபிப்பிராயத்தாலே அவை இரண்டையும் சொல்லாமல் அந்யாபதேச மாத்திரத்தை தொடங்கி கொண்டு முதல் வாட்டுக்கு வியாக்கியானம் செய்தருளுகிறார் அப்படின்னு பிள்ளான பத்தியாக அழகாக சாதிக்கிறார். புதுதாக சொல்ல வேண்டியதில்லை, ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். அதனால தேசிகா ஸ்தோத்திர தூதாக என்கிற முறையிலே அவர் வந்து ஆச்சாரியர்களை தூதுவிடும் கணக்கிலே இங்கே குருகுகளை எல்லாம் பக்ஷிகளை எல்லாம் தூதுவிடுவதாக இங்கே இருக்கு அப்படின்னார். ஆனா இப்ப திடீர்னு எதுக்காக இதுல இறங்குறார் அப்படின்னா அதுவும் ஒன்றும் கஷ்டம் இல்லை. நான் முன்னாடியிலிருந்தே பார்த்துட்டு இருக்கோம், போன பத்துல என்ன வந்ததுன்னா பார்த்துட்டு இருக்கோம். இப்படி ஆழ்வார் வந்து எம்பெருமானை பிரிந்த வசனத்தில் தான் இப்படி இருந்துட்டு இருக்கார். நோற்றோன் ஒன்பிலேன் நுண்ணறிவிலேன் அப்படின்னு ஆரம்பித்து பலவிதமாக எம்பெருமானை பிரார்த்திக்கிறார். ஆனாலும் எம்பெருமான் வரலை. எம்பெருமானுடைய விபவாவதாரத்தை வேணா அனுபவிக்கலாம் அப்படின்னு அனுபவிச்சார். என்னானாலும் எம்பெருமானுடைய பரிபூர்ண கட்டாட்சங்கிறது இப்ப கிடைக்கல. விபவாவதார அவதாரங்கிறது அந்த அனுபவங்கிறது கொஞ்ச நாளை தானே அது முடிஞ்சு போகுது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கும் போது அவருக்கு தோணித்தான், நாமாக சிரமப்பட்டு என்ன, கடக முகத்தாலே தம்முடைய தசையை எம்பெருமானுக்கு விண்ணப்பம் செய்கிறார். சரி வேண்டாம், கடகர்கள் மூலமாக ஆச்சாரியர்கள் மூலமாக, கடகர்னா சேர்த்து வைப்போம்னு இருக்கும், நம்மையும் பகவானையும் சேர்த்து வைப்பவர் கல்யோ அவர் மூலமாக நாம் செய்யலாமே அப்படின்னு நினைக்கிறார். எப்பவுமே சேர்த்து வைக்கக்கூடியவர் அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமானவர் நமக்கு. ஏதோ நம்மளால பண்ண முடியலன்னா அவர் மூலமாக நம்ம காரியத்தை சாதிச்சுக்கலாம்னு பல இடத்துல பார்க்குறோம் இல்லையோ. அந்த மாதிரியாக இங்கே நோற்றனோன்பு தொடங்கி தாம் கூப்பிடச் செய்தேயும் எம்பெருமான் தமக்கு யதா மனோரதம் சம்சேஷிக்கலாம்படி எழுந்தருளாது ஒழிந்தவாறே கடக முகத்தாலே தம்முடைய தசையை எம்பெருமானுக்கு விண்ணப்பம் செய்கிறார் அப்படின்னு இந்த பாட்டில் அழகா சாதிக்கிறார். கடக முகத்தாலே ஆச்சாரியர்கள் வழியாக போறார். அதை தான் ஆழ்வார் சொல்லும்போது நாயிகாபாவத்தில் நின்று கொண்டு எனக்குமே எம்பெருமான் மேல இருக்கிற ஆசையை சொல்வதற்கு நாயிகாபாவம் தவிர உழைந்ததான ஒரு வழி அப்படிங்கிறது கிடையாது. இந்த பட்சிகளை எல்லாம் தூதர்களாக ஆக்கி கொண்டு இந்த பாசுரங்களை ஆரம்பிக்கிறார். இப்படி இப்பத்தின் உபக்கிரமத்திலே கடகரை முன்னிடுகையாலே கடக புரஸ்திரமான பிரபதனம் இப்பத்திலே பிரதிபாத்தியமாய் அத்தாலே சர்வேஸ்வரன் பிரபதன சுலபன் என்னுமிடம் இப்பத்துக்கெல்லாம் பிரதிபாத்தியம் என்று சூச்சிதமாய் இற்று. முதல்லயே பாருங்க, கடக முகத்தாலே எம்பெருமானை அடைய முடியும், யாரும் விட்டு பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றபடினால இந்த பத்துல பிரபதன சுலபன் அப்படின்னு பிரபத்தி பண்ணுவதற்கு சுலபமாக இருக்கக்கூடியவன், எளிதாக போய் அணுகி அவனை பிரபத்தி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் இந்த பத்திலே சொன்னார் அப்படிங்கறத சொல்றார். இப்போ இதெல்லாம் சுவாபதேசம் அப்படின்னு பெயர். இப்போ அந்யாபதேசம் பார்க்கணும். அந்யாபதேசம்னா ஆழ்வார் என்ன சொல்றார், அதாவது என்ன கேட்டா உள் அர்த்தம் இதெல்லாம். ஆனா இப்ப நாயிகா பாவத்துல ஆழ்வார் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தானா, இந்த பாசுரத்துல எம்பெருமானோடு கலந்து பிரிந்தாள் ஒரு பிராட்டி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எம்பெருமானை கலந்து பின்பு பிரிந்து இருக்கக்கூடியவள் சில குருகுகளை நோக்கி அருளி செய்கிறாள். குருகு அப்படின்னு இருக்கக்கூடிய சில பட்சிகள், ஜலத்தோடு இருக்க ஜலத்திலே ஜலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு விதமான பட்சிகள், அந்த பட்சிகளை பார்த்து இப்போ வந்து முதல்ல அருளி செய்கிறார் அப்படின்னு இப்போ ஒவ்வொரு பாட்டுமே பட்சிகளை முன்னிட்டு கொண்டு பட்சிகளை கடகர்களை ஆக்கி கொண்டு அருளி செய்கிற பாசுரங்கள். ரொம்ப அழகான விஷயம் என்னன்னு கேட்டானா, காளிதாசன் சொல்லுகிறான், காந்தாஸ்லேஷாத் அதிக சுபகா காமினாம் தூதலாபா அப்படின்னு. ரொம்ப பிரிந்த நிலையிலே இருந்து நாயகனை பிரிந்து நாயகி இருக்கிறார். இப்போ வந்து பராங்குஷ நாயகியாக அழுவார் இருக்கார். நாயகனை பிரிந்து நாயகி இருக்கும்போது இல்லை நாயகியை பிரிந்து நாயகன் இருக்கும்போது மிகுந்த கஷ்டத்திலே உயிர் கூட தரிக்க முடியாது என்கிற நிலையிலே வாடிக்கொண்டு இருக்கும்போது அந்த நாயகனோ நாயகியோ இப்பொழுது வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமே இல்லை, அவள் எங்கேயோ இருக்கிறார் நாம் எங்கேயோ இருக்கிறோமே நமக்கு என்னைக்குதான் விடிவு காலம் வருமோ அப்படின்னு கஷ்டத்தில் இருக்கும்போது அப்போ
தூதலாபஹா தூதனா ஒருத்தன் கிடைச்சான் வச்சுக்கோங்க, அதை காட்டில் பெரிய சந்தோஷம் எதுவும் கிடையாதான். அந்த நாயகன் கிட்டே தம் விஷயத்தை சொல்லுவதற்காக ஒரு தூதன் கிடைச்சிட்டான்னா உடனே எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்படி இல்லை நாயகனுக்கு தான் ஒரு தூதன் கிடைச்சிட்டான்னா எத்தனை சந்தோஷமா இருக்கும். ருக்மிணி பிராட்டியானவர் ரொம்ப தேடுற, ருக்மிணி பிராட்டியினுடைய நிலையே பெருமாள் கிட்ட எடுத்து சொல்லணும். ருக்மிணி பிராட்டிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டார் சிசுபாலனோட, கல்யாணத்துக்கான நாளும் நெருங்கின்னு இருக்கு. அப்போ கிருஷ்ணனும் வரக்கானும் கிருஷ்ணன் கிட்ட தன்னிலமையும் எடுத்து சொல்லணும். யாரு யாரு கிடைப்பார்? கடகர்கள் கிடைப்பாளோ இந்த காலத்துல? ருக்மிணிக்கு கூட இருக்கக்கூடிய அம்மாவோ அப்பாவோ இல்ல அவருக்கு சகோதரர்கள் 4 பேர் இருக்கா 5 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ருக்மி அக்ரஜகா ருக்மரதா ருக்மமாலி அப்படியே ஒருத்தருக்கும் ருக்மா ருக்மானே பேர் உஞ்சு. அப்போ ராஜாசி பீஷ்மகோ நாம விதர்பாதிபதின் மகான் தஸ்ய பஞ்சாபவன் புத்திராக கன்யைகாச வராணனான் பாகவதத்துலோ, 5 புத்திரர்கள் ஒரு பெண் ருக்மிணிங்களோ அப்படி இருக்கா, 6 பேர் வாமத்தம். ஆஹா 5 பேர் இருக்கா சகோதரர்கள், ஒருத்தரும் உபயோகம் இல்லை. ருக்மிணியனுடைய மனநிலையை புரிந்து கொண்டு கிருஷ்ணனோடு சேர்த்து வைக்கிறவர்கள் யாரும் கிடையாது. இல்லை பீஷ்மகர் அப்படின்னு அவருடைய அப்பா இருக்கா, அவருக்கு ருக்மிணியனுடைய மனநிலையெல்லாம் நன்னா தெரியும், ஆனால் சேர்த்து வைக்க முடியல வராங்க. ஏன்னு கேட்டால் பிள்ளைகள்கிட்ட பயப்படுறார் அவர், எல்லாம் சொல்றதை கேட்குற பிள்ளைகளா இல்லை, அப்பா சொல்றத பிள்ளைகள்லாம் கேட்கல துஷ்டமா இருக்குன்னா அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா பிள்ளை சொல்றதை அப்பா கேட்டுடணும், வேற வழி கிடையாது இல்லையா. அதனால அந்த ரீதியில் அவா சொல்றதை இவர் கேட்டுருக்கார். அப்போ அப்படி இருக்கும்போது யாருமே நாட்டில் யாருமே இல்லையே, நாட்டிலே அந்தராளிகர்கள் இல்லையோ அப்படின்னு பராசப்பட்டர் ஒழிச்ச வார்த்தை ரொம்ப பிரசித்தம். நமக்கு எது கிடைச்சா பெருமானே கூட கிடைச்சாலும் கிடைச்சிருவான், நமக்கு இந்த கடகர்கள் கிடைக்க மாட்டாலாம், ஏன்னா அது பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். அப்போ கடகர்கள் கிடைச்சா இவ்வளோ பெரிய லாபம் அது. அது அழகா சொல்றான் காளிதாசன், காந்தாஸ்லேஷாத் அதிக சுபகா அப்படின்னு. நாயகனே நேரம் வந்தா கூட அவ்வளவு சந்தோஷம் இருக்காதான், அதை காட்டுல சந்தோஷம் தூத லாபா, தூதன் ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா. சேர்த்து வைக்கிற ஒருத்தன் வந்துட்டான், அப்பா இவர் மூலம் சொல்லி அனுப்பலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி அனுப்பும்போது இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கு, அது நாயகனே நேரம் வந்தா கூட அந்த சந்தோஷம் இருக்காது அப்படின்னு ஆச்சரியமான வார்த்தையை சொல்லுகிறான். அதனால்தான் ஹம்ச சந்தேசத்துல கூட சுவாமி தேசிகன் சாதிக்கும் போது அப்படி கதமபினி சாமாவிபாதம் விஷேகேன்னு வரும். ராத்திரி முழுக்க தவிக்கிற பெருமாள் ஒரு ஒரு க்ஷணமும் ஒவ்வொரு ஊழி காலமாக ஒவ்வொரு பிரளய காலமாக போயின்னு இருக்கு. ஒரு க்ஷணம்ங்கிறது ஒரு யுகமாக இருக்கு. சீதா பிராட்டியை பிரிஞ்சு பெருமாள் அப்படி துக்கத்தில் இருக்கும்போது அப்போ ஒரு ஹம்சம் வந்துதான், அந்த ஹம்சத்தை பார்த்து அத்தனை சந்தோஷப்பட்டார். ஏன்னா சீதா தேவி மாதிரியே இருக்கான் அந்த ஹம்சம், அது வேற அவர் மாதிரியே வெள்ளையா இருக்கு, அது அவர் வெள்ளை வஸ்திரம் தரிச்சின்ற பேர் இதுவும் வெள்ளையா இருக்கு, அவர் நடக்கிற மாதிரியே இதுக்கும் நடை அழகு இருக்கு, இதெல்லாம் பார்க்குறேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த ஹம்சத்தை தூத்து அனுப்பலாமே அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி தூத்து போவதற்கு ஒருத்தர் கிடைச்சான்னா ரொம்ப சந்தோஷம். சேர்த்து வைக்கிறவர், தூத்து போகிறன்னு பொதுவாக சொல்லணும், சேர்த்து வைக்கிறவர். சீதா பிராட்டிக்கு ஆஞ்சநேயரை பார்த்தபோது எத்தனை சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன்னு கேட்டால் பெருமானை விட்டு பிரிஞ்சு 9 மாதம் அவர் கஷ்டப்பட்டு இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஆஞ்சநேயர் வந்து பெருமாண்ட விஷயத்தை சொல்ல, அதை கேட்டு அவர் எத்தனை சந்தோஷப்பட்டிருப்பார் அப்படின்னா, அதான் விஷயம், அந்த சந்தோஷங்கிறது பெருமானே நேரம் வந்தா கூட கிடைச்சிருக்காது, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் பிராட்டி. அதனால அந்த தூத்த லாபகா அப்படிங்கிறது பெரிய விஷயமா. கடகர் ஒருத்தர் கிடைச்சிட்டார்னு வச்சுக்கோங்க, அதை காட்டிலும் பெரிய பாக்கியம் எதுவுமே கிடையாதான், அது அந்த விரக தசையில இருக்கிறவர்களுக்கு புரியும். சேர்ந்த தசையில இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அப்போ கூட யாராவது இருந்தால் பெரிய ஆபத்து, ஏன் அவர்களெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னு தோணும். ஆனால் விரக திசையில தான் இது நல்லா புரியும். இப்போ நமக்கெல்லாம் விரக திசை, எம்பெருமானை விட்டு பிரிஞ்சு நாம் இருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த சம்சாரத்தில். அதனால இப்போ வந்து கடகரை முன்னிடுகையாலே அப்படின்னு, இப்போ இந்த கடகர் கிடைக்கிறது ஒரு பெரிய லாபம் அப்படிங்கிற அப்படின்னாலே இந்த பாசுரத்தில் அந்த அப்படிப்பட்ட பட்சிகள் கிடைச்சிருக்கு. ஆனால் என்ன சந்தேகம் வரும் கேட்டால், ருக்மிணி பிராட்டி யாரை தூதமாக அனுப்பிச்சார் அப்படின்னா, விசிந்திய ஆப்தம் திஜம் கஞ்சித் கிருஷ்ணாய பிராகினோ துருதம் அப்படின்னு வரும். விசிந்தியா நன்னா யோசிச்சு பார்த்தாராம், பார்த்தா அங்க ஒரு திஜம் ஒரு பிராமணர் ஒருத்தர் இருந்தார், அவர் அனுப்பலாம் அப்படின்னு அனுப்பிச்சார்னு வரும். கிருஷ்ணாய
கிருஷ்ணனுக்கு இவர் தான் சரியானவர் அப்படின்னு. இதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்ற. ஒன்னு திஜம்னா பக்ஷின்னு ஒரு அர்த்தம், அதான் கருத்மானே அந்த பிராமண ரூபத்தில் வந்தாராம், இப்பவும் பக்ஷி தான் ஆழ்வார் தூத்து விடுறாரு. திஜம்னா ரெண்டு ஜென்மம் எடுத்தவன்கிற அர்த்தத்துல பிராமணர்களுக்கு உபநயனம் ஒரு ஜென்மமானபடினால திஜன் பெயர். முதல்ல ஒரு பிறப்பு, அப்புறம் உபநயனத்து மூலம் இன்னொரு பிறப்பு. அதே பட்சிகள்லாம் முதல்ல முதல்ல முட்டைக்குள்ள ஒரு பிறப்பு, அப்புறம் முட்டையிலேருந்து வெளியில வர்றது ஒரு பிறப்பு அப்படின்னு ரெண்டு பிறப்பா இருக்கு. அந்த மாதிரி நம்ம ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் முதல்ல ஒரு பிறப்பு அம்மா அப்பா கிட்ட, அதுக்கப்புறம் திருமந்திரத்தின் மூலம் வரக்கூடிய பிறப்பு. திருமந்திர உபதேசமானா அப்ப ஸ்வரூபம் வந்து எம்பெருமானுக்கு சேஷம் தெரியும் இல்லையா, அது முதல்ல தெரியாது. முதல்ல அம்மா அப்பா பந்துக்கள் மாமா அண்ணா தம்பி இதெல்லாம் தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. ஆனால் திருமந்திரம் வந்தப்பறம் எம்பெருமான் அவன் தான் எனக்கு உறவு அப்படின்னு, ஒரு இந்த உறவுக்கு மேல மேல்பட்ட ஒரு உறவு ஒன்று இருக்கு அப்படிங்கிறது புரியும் இல்லையோ, அப்போ ஒரு பிறப்பு வருதான். ஏன்னா பிறப்புனாலே உறவோட தானே பிறக்கணும் அப்படின்னு, அதனால வைஷ்ணவர்களை திஜர்கள்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவா. அதனால ருக்மிணி பிராட்டி என்ன பண்றாதான், எம்பெருமானிடம் போவதற்கு திஜன் தான் வைஷ்ணவன் தான் சரியானவன் அப்படின்னு நினைச்சாராம். அது மாதிரி கருத்மான்னு ஒரு அர்த்தம் சொல்றான், விசிந்திய அண்ணா யோசிச்சு பார்த்து. ஏன்னா எம்பெருமானை அடைவதற்கு இந்த குருத்வாரா உபயோகம் தவிர வேற வழி கிடையாது, அந்த ஆச்சாரியன் வழியா தான் அவனை அடைய முடியும். அதனால இவர் மூலமா தான் நம்மளால எடுத்து சொல்ல முடியுங்கிறத முடிவு பண்ணாராம். வேற யாரும் உபயோகப்பட மாட்டா, நாமளே நேர போய் சொல்றதெல்லாம் நடக்காது, இல்ல அவனே மனசு தெரிஞ்சா வருவானே அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் நடக்காது முடிவு பண்ணிட்டான். ஆப்தம் திஜம் கஞ்சிது கிருஷ்ணாய பிராகினோத்ருதம்னு அவன் மூலமாக அந்த பிராமணர் மூலமாக எழுதி அனுப்புகிறான். ருக்மிணி பிராட்டிக்கு ஒரு திஜர் கிடைச்சார், சீதா பிராட்டிக்கு அங்கேருந்து பெருமாள் பக்கத்திலேருந்து ஆஞ்சநேயர் அப்படின்னு ஒருத்தர் வந்தார். அதெல்லாம் பார்த்தா பரவாயில்ல, அவர்கள்லாம் மகான்கள் அப்படிலாம் வந்தார்கள் இருக்கு. ஆனா ஆழ்வார் இங்க வந்து பக்ஷியை தூத்து விடுறார். பக்ஷிக்கு போய் இந்த விஷயம் எல்லாம் தெரியுமா அப்படின்னா, சுவாமி தேசிய நாடக விஷயம் சொல்றார், ஹம்ச சந்தேசத்துல ஹம்சத்தை பெருமாள் தூத்து விடுறான்னு வருது. ஹம்சத்துக்கு போய் இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு அழகா சொல்றார். காளிதாசன் ஒரு கவி இருந்தான், அவன் வந்து மேக தூத்தம் எழுதியிருக்கான், அவன் மேகத்தை தூது விட்டுருக்கான். மேகத்தையே தூது விடும்போது ஹம்சத்தை தூது விடக்கூடாதா என்ன அப்படிங்கிறார். மேகத்துக்கு என்ன தெரியும், ஹம்சமாவது பரவாயில்ல, பறவை, பறவை மூலமாக செய்திகளை எல்லாம் அனுப்புவதெல்லாம் அந்த காலத்திலேயே உண்டு, ஓலை கட்டி அனுப்புவது முதலானதெல்லாம் உண்டு. பறவை இங்கிருந்து அங்கே பறந்து போகும், அது வந்து வாயால் பேச முடியாட்டா கூட சில சஞ்சைகள்லாம் பறவையினால பண்ண முடியும் அப்படின்னா இருக்கு. ஆனால் காளிதாசன் ஒண்ணுமே இல்லாத மேகத்தை போய் தூது விட்டுருக்கான். ஆண்டாள் நம் சுடி கொடுத்த நாச்சியார் கூட நீல மேலா பூ விரித்தார் போல் மேகங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு பத்து பாட்டில் மேகத்தை தூது விடுறார். திருவேங்கட மலைக்கு போறதா மேகங்கள்லாம், மேகங்களே திருவேங்கட மலைக்கு போறங்களே நான் சொல்ற விஷயத்தை எம்பெருமானிடம் போய் சொல்லுங்கள் அப்படின்னு சாதிக்கிறார். அப்படி இருக்கச்சு இது போகக்கூடாதா அப்படின்னார். காளிதாசன் தான் இப்படி மேகத்தை அனுப்பிச்சான் அப்படின்னு கேட்டான்னா, காளிதாசனே அழகா சொல்றான், இதெல்லாம் இவர்கள் வந்து தன்னை மறந்த நிலையில இருக்கும்போது மேகமாவது, இது பேச தெரியுமா பேச தெரியாதா, இது போய் சொல்லுமா சொல்லாதா அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆஹா மேகம் அந்த பக்கம் போறதே, அப்ப நாயகனை பார்க்கத்தான் போறதோ அப்படின்னு நினைச்சு உடனே மேகத்தை சொல்றான். இவர்கள் இருக்கக்கூடிய நிலையிலே இந்த மாதிரி ஆலோசிச்சு பார்க்க முடியாது. ருக்மிணி பிராட்டியானோர் விசிந்தியா அப்படின்னு நன்னா ஆலோசிச்சு பார்த்து அனுப்புறாரு இல்லையா, அந்த நிலையில இல்லையா. ஆனா ஒரு யக்ஷன் யக்ஷி கதையை சொல்றான் காளிதாசன். அப்போ ஒரு யக்ஷனானவன் யக்ஷிக்கு தூத்து அனுப்புறான். அப்போ தூமஜோதி சலில மறு தாம் சன்னிபாத்தமேகான்னு ஆரம்பம், வெறும் புகையும் வெயிலாம் சேர்த்து வச்சிருக்கு, இந்த மேகங்கிறது என்ன, இது போய் தூத்து விடலாமா அப்படின்னா, அவ அந்த நிலையிலேயே இல்லையே அப்படின்னா, அந்த மாதிரி ரீதியில ஆழ்வார் பக்ஷிகளை போய் தூத்து விடலாமா அப்படின்னா, ஒன்னும் ஆழ்வார் வந்து தன் நிலையில ஸ்திரமாக இல்லாதபடினாலே ஏதாவது ஒன்று எம்பெருமானம் அனுப்பிச்சு விடலாம் அப்படிங்கிறபடினாலே அவர் வந்து பேசுகிறார் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று உள்ள அர்த்தம் தான் நம்ம பார்த்தோம், பட்சிகள்னா ஆச்சாரியர்கள் அப்படின்னு அர்த்தம், ஆச்சாரியர்கள் மூலமாக அனுப்புகிறார் எம்பெருமானை, எம்பெருமானம் தன் நிலையை சொல்லுகிறார் அப்படிங்கிறதாக. இப்படி ரெண்டு தாற்பயமும் இதில் நம்ம வச்சுக்கணும். வைகள் பூங் கழிவாய் வந்துமேயும் குறுகினங்கள் கைகள் சென்னலுயர் திருவன் வண்டூர் உரையும் கைகொள் சக்கரத்து என் கனிவாய் பெருமானை கண்டு கைகள் கூப்பி சொல்லீர் வினையாட்டியேன் காதன்மையே. எப்பொழுதுமே
நிறைய பூக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய, பூக்கள் எல்லாம் மலர்ந்து இருக்கக்கூடிய கழி என்று சொல்லக்கூடிய ஓடையிலே இருக்கக்கூடிய அந்த பட்சியே, வந்து மேயக்கூடிய குருகு பட்சிகளே, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கு. செய்கொள் சென்னல் உயர், நல்ல வயல்களிலே நிறைய சென்னல்கள் எல்லாம் உயர்ந்து இருக்கக்கூடிய திருவன்வண்டூருக்கு போக வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானிடம் கைகள் கூப்பி என்னுடைய காதன்மை, என்னுடைய காதல் தன்மையை அவனிடம் சொல்ல வேண்டும். அவன் கைகொள் சக்கரத்து பெருமான், கையிலே சக்கரத்தாலே அழகாக இருக்கக்கூடிய பெருமான், செங்கனி வாய் பெருமான், அவனை கண்டு கைகள் கூப்பி என்னுடைய ஆசையை, என்னுடைய பிரேமத்தை அவனிடம் எடுத்து சொல்லுங்கள் என்பதாக இந்த பாட்டுக்கு அர்த்தம். இங்க வந்து வைகள் பூங்கழிவாய் வந்து மேயும் குறுகினங்காள், வைகள்னா எப்போதும் அர்த்தம், பூங்கழிவாய்னா பூக்கள் பூத்திருக்கிற கழி, கழியினால் சமுத்திரத்திலிருந்து பின்பக்கமாக வந்து ஓடை மாதிரி ஓடினு இருக்கிற ஜலத்துக்கு கழி அப்படின்னு பெயர். கேரள தேசத்துலாம் நிறைய உண்டு. இந்த திருவன்வண்டூருங்கிறதும் கேரள தேசத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தேசம் தானே, அதனால இங்கே பேக் வாட்டர் என்பதாக சொல்வார்களே, அந்த மாதிரியாக கழியின் பெயர். அதுவும் நதி மாதிரி போகும் அது, அந்த கழிவாய்னா அந்த கழியிலே அப்படின்னு அர்த்தம். சமுத்திர ஜல பரிவாகத்திலே வந்து மேயும் குறுகினங்கள், எப்பொழுதுமே வந்து மேயும் குறுகினங்கள், இதுல எப்பவுமே இருக்கான், ஏதோ திடீர்னு வந்துட்டு போறது இல்ல. ஒரு கால் சம்சேஷித்து என்னை விட்டு போனவனை போல் என்றிக்கே, நீங்கள் எப்போதும் இங்கே வந்து இருக்க பெற்றேனே என்று கருத்து, வைகள் பூங்கழிவாய் வந்து மேயும் குறுகினங்கள். நாய்க்கு இருக்கக்கூடிய இடம் அது, அந்த இடத்துல இந்த குறுகள்லாம் வந்திருக்கு. குறுகளை பார்த்து சொல்கிறார், திடீர்னு ஒரு நாள் கண்ணன் வந்தான், எம்பெருமான் வந்தான், வந்து என்னுடன் ஆசை வார்த்தை எல்லாம் காமித்து விட்டு அப்புறம் என்னை விட்டு போயிட்டான். நீங்க அப்படி இல்லாமல் தினம் வந்து இருக்காங்களே, உங்களை பார்த்து அவன் பாடம் கத்துக்கணும் அப்படின்னு அந்த குறுகளை கொண்டாடும்படியாக சொல்லுகிறான். நீங்கள் தான் எனக்கு ரொம்ப வேண்டியவர்கள், அதனால எனக்கு வேண்டியதை நீங்கள் தான் சாதித்து கொடுக்க வேண்டும் என்பதாக அந்த குறுகளை பிரார்த்திக்கிறாராம். வைகள்னா எப்பொழுதுங்கிறதுனால இந்த அர்த்தம், வைகள் பூங்கழிவாய், பூம்னா அழகானன்னு ஒரு அர்த்தம், பூம்னா பூத்திருக்கிற அப்படின்னு ஒரு அர்த்தம். அவன் பிரிந்து போய் பாதிக்கிற அளவின்றிக்கே, இருந்த தேசமும் என்னை பாதியா நிற்கின்றது. எம்பெருமான் எப்படி படுத்துறானோ அந்த மாதிரி இந்த இடமும் என்னை படுத்துறது என்பதாக அர்த்தம். ஏன்னா அவன் நினைவை கொடுக்கிறபடினாலே, அதனால வைகள் பூங்கழிவாய் வந்துமேயும் குறுகினங்கள் அப்படின்னு அந்த குருளுடைய கூட்டங்கள், குருகுங்கிறது நாரையனுடைய ஒரு தனிப்பட்ட விதம் அது, அந்த கூட்டங்களை பார்த்து சொல்றார். இப்போ செய்கொள் சென்னலுயர் திருவன் வண்டூருரையும் கைகொள் சக்கரத்து என் கனிவாய் பெரும ஆனை கண்டு, அந்த பெருமானிடம் போனோம், திருவன்வண்டூர் போனோம் அப்படிங்கிறார். செய் திருவன்வண்டூர் எப்படி இருக்கா, செய்கொள் சென்னல், செய்னா வயல், வயல்கள்லாம் மொத்தமுமே அப்படியே சென்னல் அப்படியே வளர்ந்துருக்கா, மேல ஓங்கி ஓங்கி அப்படி நல்லா ஓங்கு பெரும் சென்னல் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அது மாதிரி சிவப்புனல் ஓங்கி வளர்ந்து ஆகாச பரியந்தம் வளர்ந்துருக்கான். அப்படிப்பட்ட திருவன்வண்டூர், சாதாரண ஊர்ல திரு அப்படின்னா ஸ்ரீ, நிறைய ஐஸ்வர்யம் இருக்கு, தன தானியங்கள்லாம் கொழிச்சிருக்கு. இதுல வண் அப்படின்னா அழகான அர்த்தம், வண்டூர் அப்படின்னா வண்டுகள்லாம் நிறைய இருக்கு அப்படின்னா வண்டூர்னே பெயர். அவர் அழகா சுவாதிக்கிற பலாட்யம் பிரமரஸ்தலே அப்படின்னு பிரமரஸ்தலம்னா பேரா அதுக்கு, பிரமரம்னா வண்டுகள், வண்டுகள்லாம் இருக்கிற நிறைய இருக்கிற ஊர் அப்படின்னா வண்டு ஊர் அப்படின்னே பேராம். அதாவது வண்டூருக்கு முன்னாடி வண் அப்படின்னு ஒன்று சேர்த்து, திரு அப்படின்னு ஒன்று சேர்த்து, அழகான வண்டூர் அப்படின்னு அர்த்தம். பலாட்யம் பிரமரஸ்தலே என்று சொல்லப்பட்ட திவ்யஸ்தானத்திலே அப்படிங்கிற, ரொம்ப அதிரமணியமாக ரொம்ப சுந்தரமாக தனதானிய சமிருத்தமாக இருக்கக்கூடிய திருவன்வண்டூர், நிறைய வண்டுகள்லாம் இருக்கக்கூடிய அந்த ஊர், அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் கை கொள் சக்கரத்து, கை கொள்ளாத சக்கரம் இருக்கான், கைக்கு அழகா இருக்கணும் சக்கரம் அப்படிங்கிறது, எம்பெருமான் கையினாலே அதை ஏந்தி கொண்டிருக்கிற அழகு இருக்குள்ளோம், அதுவே ஆச்சரியமானதான். கைக்கெல்லாம் தான் தானே ஆபரணமா இருக்கிற, எம்பெருமான் கைக்கு ஆபரணத்துக்கு வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், கையில வலை போட வேண்டாம், கையில மோதிரங்கள் எல்லாம் போட வேண்டாம், கையில இன்னும் அழகுக்காக நலங்கோ அதெல்லாம் எதுவும் இட வேண்டாம், கையில அவன் சக்கரத்தை ஏந்தி கொண்டிருக்கிறானே அந்த அழகுக்கு சமம் எதுவுமே கிடையாதான். அந்த மாதிரி கைகொள் சக்கரத்து என் கனிவாய் பெருமானை கண்டு, மாதிரி கனிவாய் அழகான கனி போன்ற திருவாயை உடையவன் அப்படின்னு அர்த்தம்.
அப்புறம் என்னன்னு ஒண்ணு சொல்ற என்னுடைய நாயகன் அப்படிங்கிறதுக்காக கைகொள் சக்கரத்து என் கனிவாய் பெருமானை, அதான் நாயகன் அர்த்தம், சுவாமியின் அர்த்தம் கண்டு அவன் போறான். அந்த அந்த எம்பெருமானை பார்த்து சொல்லுங்கள், நான் அனுபவிக்க ஆசைப்படுகிற விஷயத்தை நீங்கள் எனக்கு முன்னே காண புகுகிறீர்கள் என்று கருத்து. அதாவது அந்த இதை தூத அனுப்புகிற குறுகுகளை தூத அனுப்புகிறாள், நீங்கள் போய் முதல்ல போய் திருவண்மண்டூர்ல இருக்கக்கூடிய எம்பெருமானை பாருங்கள் அப்படிங்கிறான். பார்த்தா தெரியும் என் நிலை, அப்பதான் உங்களுக்கு புரியும் எப்படிப்பட்ட எம்பெருமானை பிரிஞ்சு நான் இருந்துருக்கேன் அப்படிங்கிற என்னுடைய கஷ்டம். அவனை போய் பார்த்தாதான் உங்களுக்கு புரியும், அப்படி பார்க்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்கேன் அப்படிங்கிறதாக எம்பெருமானை கண்டு அப்படின்னு தாற்பயம் சாதிக்கிறார். எப்படியான சீதா பிராட்டி மாதிரி உண்மையில பெருமான் எத்தனை வியோக துக்கத்துல இருந்த அப்படிங்கிறது பிராட்டியை பார்த்தப்பறம்தான் ஆஞ்சநேயருக்கு புரிஞ்சுதான், அது வரைக்கும் புரியல. பிராட்டி அசோகவனத்துல பிராட்டி இருக்கக்கூடிய நிலையை பார்த்தப்பறம்தான் பெருமானை பிரிந்து ஆகாசத்தையே பார்த்து கொண்டு ஸ்ரீராமராமான எம்பெருமானையே நினைத்து கொண்டு கண்ணீரும் கம்பளையுமாக ஒருத்தி இருக்கிறாள். அதுவும் மகா தேஜஸ் மகா தேஜஸ், மகா பெரிய ரத்னம் ஒண்ணு அழுக்கடைஞ்சதுதான் எப்படி இருக்கும், நல்ல பெரிய ரத்னம்னு வச்சுக்கோங்க, கோஹினூர் வைரம்னு சொல்றாளே அந்த மாதிரி ஆச்சரியமான ரத்னம் அது. அது அழுக்கடைஞ்சி இருந்தா கூட ரத்னத்தினுடைய பிரபாங்கிறது போகாது இல்லையா, அதுக்கு ரத்னம் ரத்தம் தானே. அந்த மாதிரி சீதா பிராட்டி ஆனவர் ரொம்ப அந்த இடத்திலே அவர் அப்படி அசோகவனத்திலே பரம துக்கத்துடன் இருந்த போதிலும் அவருடைய தேஜஸ் தனியா தெரியறதாம். அந்த தேஜஸை பார்க்கிறார், அவருடைய துக்கங்களை எல்லாம் பார்க்கிறார், அவருடைய மனோரத சிந்தனைகள் எல்லாம் பார்க்கிறார், அவர் எம்பெருமானே நினைச்சின்றிருக்கார் அப்படிங்கிறத பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நாயகி ஒருத்தருக்கு கிடைப்பாரா, அது எம்பெருமான் ஸ்ரீராமனுக்கு மட்டும்தானே கிடைச்சார். இப்படிப்பட்ட நாயகியை பிரிஞ்சு அவர் எப்படி இருக்கார் தெரியலையே, நான் லோகத்திலே இந்த மாதிரி ஒரு நாயகி கிடையாது, இத்தனை அழகோடவும் இத்தனை குணங்களுடனும் இத்தனை நாயகனிடம் இத்தனை பிரேமத்துடனும் நாயகனை பிரிந்த போது இத்தனை துக்கத்துடனும் இப்படி ஒரு நாயகியை லோகத்திலே பார்க்க முடியாது, யாரும் இருக்க முடியாது. இப்படி ஒரு நாயகி ஒருத்தனுக்கு கிடைச்சானா அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கறத அங்க பார்த்துட்டு வந்திருக்காரு. ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னா, அவர் இருக்கிறது போராதுங்கிறார், எம்பெருமான் துக்கப்படுறதெல்லாம் போராது அப்படின்னு இவரை பார்த்தப்புறம்தான் அவருடைய பெருமையை புரியறான். மனசா சசம்ச அப்படின்னு வரும், தம் பிரபும் மனசினாலே கொண்டாடினாராம் பெருமாளை. இது நாள் வரை எம்பெருமானை ஸ்ரீராமனை ஆஞ்சநேயர் கொண்டாடிட்டு தான் இருக்க, பெருமாளுக்கு சேவையெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்க. ஆனால் இப்ப ஸ்ரீயப்பத்தின்னு எம்பெருமானை தெரிஞ்சின்ற போதுதான் அவருக்கு ஒரு பூர்ணமாக எம்பெருமானை தெரிஞ்சின்றதா இருக்கு. அது இல்லாத வரைக்கும் பெருமான் பெருமான் தெரிஞ்சின்றது இருக்கட்டும், ஸ்ரீயப்பதிங்கிறது தானே முக்கியம், அது நன்னா புரியறதான். அந்த மாதிரியாக சீதா பிராட்டியை பார்த்தப்புறம் தானே எம்பெருமானுடைய பெருமை அப்படிங்கிறது புரியுறது. அப்படியாக அந்த எம்பெருமானை பார்த்தப்புறம்தான் இவருடைய பெருமையும் புரியும், ரெண்டும் பரஸ்பரம் ரெண்டு பேருக்கும் உண்டு இது. அதனால நான் என்ன கஷ்டப்படுறேன் என்னங்கிறது நீ போய் பார்த்தாதான் புரியும். சீதா பிராட்டி என்ன சொல்றாருன்னா, ஆஞ்சநேயர் கிட்ட, தம் பத்மதல பத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினம் தன்யா பசியந்தி மே நாதம் கிருத்தஜம் புய வாதினம். அப்பா நீங்கள் என்ன எவ்வளவோ கொடுத்து வச்சிருக்கோங்க, ஏன்னா இங்கிருந்து நேர போய் அவனை போய் பார்க்க போகிறீர்கள், முன்னாடி அங்கிருந்து எம்பெருமானை பார்த்துட்டு தானே வந்தோங்க, இங்கிருந்து அவனை போய் பார்க்க போறோங்கோ. ஒரு வானரங்கள் அவர்கள் எம்பெருமானை நித்தியம் கண்களாலே பார்த்து பார்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன மாதிரியா, தம் பத்மதல பத்ராட்சம் அவனுடைய திருக்கண் அழகு என்ன, சிம்ம விக்ராந்த காமினம் அவனுடைய நடை அழகு என்ன, இதெல்லாம் தன்யா பசியந்தி பாக்கியம் அண்ணவர்கள் பார்க்கிறார்கள். மே நாதம்ங்கிற என்னுடைய நாதன் எனக்கு கிடைக்கல, ஆனா உங்களுக்கு கிடைக்கிறது பாருங்க, நான் என்னுடைய நாதன் சொல்லிட்டு இருக்கேன், என்னுடைய நாயகன் சொல்லிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கேன் அப்படின்னு சீதா பிராட்டியே சொல்லக்கூடிய ஸ்லோகம் இருக்கு. அந்த மாதிரியாக இந்த குறுகுகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் போய் அந்த கைகொள் சக்கரத்து என் கனிவாய் பெருமானை கண்டு, என்னுடைய பெருமானவன் என்னுடைய நாயகன் அவனை போய் நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னும் போது இவருக்கு அதுல ரொம்ப பொறாமை தெரியுது. கைகள் சக்கரத்து என் கனிவாய் பெரும் ஆணை கண்டு கைகள் கூப்பி சொல்லீர், அங்க போய் நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லணும். சொல்லும் போது கைகள் கூப்பி சொல்லீர், கைகளோட கைகள் கூப்பி வினயத்தோட சொல்லணும். என்ன கேட்டா நாயகன் இல்லையா, நாயகிட்ட நீங்க கம்பீரமா நின்று பேசக்கூடாது, வினயத்தோட போய் சொல்லணும் அப்படின்னு கை கூப்பிண்டே விஜாபனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். இது சாதாரணமா நமக்கு தெரியுற அர்த்தம்,
ஆனா இதுக்கு அழகான ஒரு அர்த்தம் சாதிக்கிற நாயகியின் பக்கத்திலிருந்து வந்திருக்கோம் அப்படின்னு அந்த ஒரு அபிமானம் தோற்றும்படி நில்லாமல் கைகள் கூப்பி சொல்லீர் அப்படிங்கிற. என்ன நான் யார்கிட்டேருந்து வந்திருக்கேன் அப்படின்னா நாயகி கிட்டேருந்து வந்திருக்கேன் அப்படின்னா அப்படின்னா அது ஒரு அபிமானம் இருக்க முடியும் அப்படின்னு. எனக்கு இங்கே சுவாதந்திரியம் உண்டு அப்படின்னு, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவன் அப்படின்னு. அதுதான் அதனால தானே புருஷகாரன் சொல்றோம் நம்ம. புருஷகாரன்னா என்னன்னு கேட்டவன், நான் தாயாரை சேர்ந்தவன் அப்படின்னு. இப்ப பராசர பட்டர் சாதிக்கிறார், நான் யாருன்னா நான் லக்ஷ்மி பிராட்டியை சேர்ந்தவன், அதனால எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படிங்கிறார். அந்த மாதிரியாக நான் நாயகி பக்கத்திலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு மிடுக்கோட நிற்காமல், ஏன்னா அவன் ஏற்கனவே என் மேல அலட்சியமாக இருக்கிறான். அந்த சமயத்திலே நீங்கள் அப்படி போய் நிற்க வேண்டாம், கைகள் கூப்பி சொல்லி கைகள் கூப்பி அவனிடம் சொல்லுங்கள், வினையாட்டியேன் காதன்மையே. என்னுடைய வினையாட்டியேன்னா பாபம் பண்ண என்னுடைய, நான் வினையாட்டி, நான் வினையாட்டின்னா வினையுடையவள் பாபமுடையவள்னு அர்த்தம், பிராட்டி பெருமாட்டி அப்படின்னு சொல்ற மாதிரி வினையாட்டி நான். ஏன்னா எம்பெருமானோடு சேர்ந்து அனுபவிக்க முடியாத அளவு பாபம் பண்ணியிருக்கேன், என்னுடைய காதல் தன்மையை நீங்கள் எம்பெருமானிடம் போய் சொல்லுங்கள். தன்னுடைய நிரவதிக சௌந்தரியத்தாலே என்னுடைய சர்வ கரணங்களையும் அபகரித்து போய் திருவன்வண்டூரில் உள்ள நிரவதிக ஐஸ்வர்யத்தாலே என்னை மறந்திருக்கிற எம்பெருமானை கண்டு எனக்காக அவனை கைகள் கூப்பி சொல்லீர் வினையாட்டி என் காதன்மை என்று சில குறுகுகளை நோக்கி அருளை செய்கிறாள். இல்ல அவனுடைய வார்த்தை அழகான வார்த்தை, ரொம்ப அழகான ஒரு விஷயம் ஒன்று சாதிச்சிருக்காருங்க. அதாவது என்ன கேட்டான்னா, கைகள் சக்கரத்தை என் கனிவாய் பெருமானை கண்டு அப்படின்னு எம்பெருமானுடைய அழகியை சொல்லும் போது பிள்ளை என்ன சாதிக்கிறான்னா, தன்னுடைய சௌந்தரியத்தாலே என்னை அபகரித்து கொண்டவன் அப்படின்னு, அழகை காமிச்சு என்னுடைய மொத்தத்தையும் என்னுடைய மனசு உட்பட என்னை மொத்தமாக அபகரித்து கொண்டவன். அபகரித்துன்னு என்ன பண்ணா கேட்டான்னா, செய்கள் சென்னலுயர் திருவன்வண்டூர், இங்கிருந்து திருவன்வண்டூர் போனானா ரொம்ப ஆச்சரியமான இடம், நிறைய வயல்கள்ல நிறைய சென்னெல்லாம் இருக்கு, நிறைய வண்டுகள்லாம் இருக்கு, அதுக்கு சமமான இடமே கிடையாது, சிரமமே என்னன்னே தெரியாது, யாருக்கும் எந்த கஷ்டமுமே தெரியாது. அப்படிப்பட்ட திருவன்வண்டூர் பார்த்தான். அங்க பார்த்த உடனே திருவன்வண்டூர்ல இருக்கக்கூடிய நிரவதிகமான ஐஸ்வர்யம், தன தானிய சமிருத்திகள் எல்லாம் இருக்குல்லையோ, இதை பார்த்த உடனேயே எல்லாத்தையும் மறந்துட்டானாம் எம்பெருமான். ஒரு பெரிய ஊருக்கு போனா சில பேருக்கு ஆமையை மறந்து போயிடும். ஆச்சரியமாக அந்த ஊர்ல போய் பத்தனா உற்சவம் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே திருமலைக்கு போனா பத்தனா உற்சவம் நடக்கிறது அப்படின்னா ஏகப்பட்ட வைபவங்கள், உற்சவத்தில் நல்ல ததியாராதனை, நல்ல பெருமாள் சேவை, நல்ல பாராயணம், நல்ல பாகவதர் வழிய சம்சர்க்கம், இதெல்லாம் இருந்தால் பத்து நாள் ஆத்தையே மறந்துடுறான் இவன், அந்த மாதிரி ஒரு மொழியோ. அந்த மாதிரியாக நாயகியை கலந்து பிரிந்து இருக்கக்கூடிய எம்பெருமான் ஏன் நாயகியை மறந்து போனான்னா, அதுக்கு காரணம் திருவன்வண்டூரான். திருவன்வண்டூர் அப்படி இருக்கு, செய்கொள் சென்னலுயர் திருவன்வண்டு ஊர் உரையும், அது திரு அது வண் அது வண்டூர், சாதாரண வண்டூர் அல்ல, திரு இருக்கக்கூடியது, வண் இருக்கக்கூடிய சௌந்தரியம் இருக்கக்கூடியது. ஆனால் நல்ல இடத்துக்கு போனா எல்லாம் மறந்து போய் அங்கேயே தங்கிடுற மாதிரி திருவன்வண்டூருக்கு போய் என்னை மறந்துட்டு அங்கேயே தங்கியிருக்கானே எம்பெருமான் அப்படின்னு ஊர் உண்டைய பெருமை. எம்பெருமானை கூட இந்த நாயகியை பராங்குஷ நாயகியை மறக்கும்படி பண்ண ஒரு ஊராமது. திருவன்வண்டூர் உரையும் கைகள் சக்கரத்தின் கரிவாய் பெருமானை கண்டு, அப்புறம் கைகள் கூப்பி சொல்லீர், நீங்கள் கைகள் கூப்பி என்னுடைய காதல் தன்மையை சொல்லுங்கள் என்பதாக பிரார்த்திக்கிறார். அங்கு போன இடத்திலே பிராட்டி பக்கல் நின்றும் வந்தோம் என்று திருப்தராயிராதே சவினயராய் அஞ்சலி பண்ணி அப்படின்னு சொன்னார். அங்க போய் நாங்கள் பிராட்டிக்கிட்டேன்னு வந்திருக்கோம், என்ன வேணும் அப்படின்னு அவர் கேட்கட்டுமே அப்படிலாம் நினைக்க வேண்டாம், நீங்களே சொல்லுங்கள் என்பதாக சொல்லுகிறார். குருகுகள் கை கூப்பையாவது விஷய காரியமாக சிறகுகளை அசைக்கை அப்படிங்கிற, அது கை கிடையாதே, பட்சிகள் எப்படி கை கூப்பும், கைகள் கூப்பி சொல்லின்னு சொல்றாரு அப்படின்னா, கைகள் கூப்பிடற மாதிரி சிறகுகளாலே பாவனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றார். எப்படியானா யானை பண்ண முடியும், யானை அஞ்சலி பண்ணுவோன்னா தும்பிக்கை அப்படி முன்னாடி தலைக்கு மேல நீட்டி பண்ண முடியும் மடக்கி, அந்த மாதிரி ஏதோ ஒரு விதமா அர்த்தம் வச்சுக்கணும். கைகள் கூப்பி சொல்லீர் வினையாட்டியன் காதன்மையே அப்படின்னு இப்படியாக சொல்றார். சக்கரித்வா சுவாமி பாவாத் விபதி சகிதையா பிம்ப திருஷ்யாதரத்வாத் அத்தி சியாமாத்மகாந்தியா திருத சுலசிதையா நிர்ஜராதீசபாவாத் ரக்தாபாஸ்யாங்கிரிபாவாத் பிருதுமகுடதையா ஆச்சரியச்சரியா விசேஷைஹி
லங்கா துவம்சாச்ச கிருஷ்ணம் சடஜித கதயத் தேசிக துவாரகம்யம். இந்த அழகான விஷயம், தேசிக துவாரகம்யம், தேசிகன் வழியாக எம்பெருமானை அடைய முடியும் அப்படிங்கிறதா இதுல சாரம். தேசிக தேசிகன்னா ஆச்சாரியன் அர்த்தம். சாமி தேசிகனை தான் நம்ம தேசியம்னு சொல்லுவோம், அது இருக்கட்டும். பொதுவா தேசிகன்னா தேசிகா சத்ர தூதாகன்னு சொன்ன மாதிரி தேசிகன்னா ஆச்சாரியன் அர்த்தம். ஆச்சாரியன் வழியாக எம்பெருமானை அடைய முடியும் அப்படிங்கிறதை இந்த வைகள் பூங்கொழிவா என்கிற திருவாயமல்லி சாதிக்கிறார். அதுல முதல்ல சக்ரித்வாத், எம்பெருமான் வந்து சக்ரித்வா கையில சக்கரத்தை ஏந்தி கொண்டிருக்கிற அழகு, கைகோள் சக்கரத்து என் கனிவாய் பெருமானை கண்டு என்று திருவாழியை கையிலே உடையவன் ஆகையாலும், ஆச்சரியமான அழகு சேர்க்கக்கூடிய எம்பெருமானுக்கே அழகு சேர்க்கக்கூடிய, எம்பெருமானுடைய கைகளுக்கு அழகு சேர்க்கக்கூடிய, அல்லது எம்பெருமானுடைய கைகளாலே தானும் அழகாக இருக்கக்கூடிய, எப்படி வேணா வச்சுக்கணும், ஆச்சரியமான திருச்சக்கரம், அந்த சக்கரத்தை எம்பெருமான் ஏந்தி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது இங்க முக்கியமாக யோசிச்சதும். எம்பெருமானுடைய சௌந்தர்யம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. அந்த சௌந்தர்யத்தினாலே எம்பெருமான் வந்து சேவியனாக இருக்கான் அப்படின்னு சொல்ல போற பின்னாடி, சக்ரித்வாத் சுவாமி பாவாத் அப்படின்லாம் ஆரம்பிச்சு. அதனால முதல் பாட்டினுடைய சாரமாக இதை அருளி செய்தார். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்